அகத்தீசாய நம. நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். கால சுவடுகளினால் மறையாத நமது முன்னோர்களின் முதல் மருத்துவ சித்தாந்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாள்தோறும் ஞானியர் பாடலில் இருந்து சித்தாந்த கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மகான் சிவபாக்கிய சித்தர் அவருடைய பாடல், எட்டு திக்கும் பதினாறு கோணமுமாய் முட்டி ததும்பி முளைத்து ஓங்கு சோதியை கட்டி சுருட்டி கக்கத்திலே வைப்பார் கருத்திலே வையார் பட்டபகலை இரவென்று கூறிடும் பாவியரே என்கின்றார் மகான் சிவபாக்கிய சித்தர். எட்டு திக்கும் பதினாறு கோணமுமாய் முட்டி ததும்பி முளைத்து ஓங்கு சோதியை, இறைவன் ஜோதி வடிவானவன், அந்த இறைவன் இந்த உலகம் முழுவதுமாக எங்குமே காணப்படக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அதைத்தான் எட்டு திக்கும் பதினாறு கோணமுமாய் முட்டி ததும்பி முளைத்து ஓங்கு சோதியை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கக்கூடிய அந்த தெளிவு ஞானம் இல்லாமல் இறைவன் அங்கிருக்கிறார் இங்கிருக்கிறார் என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். சித்தர்கள் ஞானியர்கள் சொன்ன கருத்தை சிந்தனையிலே வையாமல் கட்டி சுருட்டி கக்கத்திலே வைப்பார் கருத்திலே வையார் பட்ட பகல், ஆனால் இரவென்று சொல்லக்கூடிய நிலையில் அவர்கள் இருப்பார்கள், அறியாமையில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பின்பற்றுதல் கூடாது. தெளிவு குரு வேண்டும். தெளிவு குரு மூலமாகத்தான் நமக்கு தெளிவான ஞானம் பிறக்கும். அப்படிப்பட்ட குருமார்களை இனம் கண்டு அந்த சித்தாந்தத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இறைவன் ஜோதி வடிவாக இருக்கின்றவன். எல்லா மதங்களிலும் நீங்கள் பாருங்கள், இப்போது கற்பூரம் காண்பிக்கிறது, தீபம் ஏற்றுவது ஒரு மத வழிபாட்டின் முறையாக இருக்கிறது. இப்போ கிறிஸ்துவ மதத்திலே மெழுகுவர்த்தி ஏற்றி இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய முறையாக இருக்கிறது. இஸ்லாத்திலே ஊதுவர்த்தியை ஏற்றி அவர்களும் வழிபாடு செய்யக்கூடிய. அப்போது இறைவன் நெருப்பு தத்துவம், ஒளி தத்துவம், ஒளிமயமானவன், ஏக இறைவன் ஒருவனே. எல்லா மதங்களும் சொல்கிறது என்னன்னா இறைவன் ஒருவனே. அவனை சென்று சேரக்கூடிய மார்க்கங்கள் பல உண்டு. அவரவர் அனுபவத்திற்கு ஏற்றவாறு அதிலே குறிப்பிட்டு வைத்திருப்பார்கள். அப்படி ஏக சொரூபியாக இருக்கக்கூடிய இறைவன் இந்த உலகம் முழுவதும் நீக்க மற நிறைந்திருக்கிறார். ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் அவர் இருக்கின்றார். அதே இறைவன் உனக்குள்ளேயும் இருக்கின்றான். அவன் ஜீவான்மாவாக இருக்கின்றான். அண்டத்திலே அவன் பரமான்மாவாக இருக்கின்றான். இந்த பிண்டமாகிய ஜீவான்மா இறைவனுடைய அம்சம். இந்த ஜீவான்மா இதனை பரமான்மாவோடு இணைப்பதே முக்தி மோட்சம். இதைத்தான் ஞானியர்கள் தெளிவுபட உணர்த்தினார்கள். ஆகவே மனிதன் தன்னுடைய தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் ஆன்மா, இதை இரண்டையும் உணர்ந்து இந்த ஆன்ம தத்துவத்தை அந்த ஜீவ ஒலியை பெருக்கி பெருக்கி அதை தரிசனம் கண்டால் பரமாத்மா அவர் தன்னுடன் இணைத்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது.
ஆகவே இந்த ஜோதி வழிபாடு என்பது காலம் காலமாக நடைமுறையிலே இருக்கின்றது. அப்படி ஒரு இயற்கையிலே இருக்கக்கூடிய பேரொளியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை கொண்டாடக்கூடிய நாளாக இன்றைக்கு பொங்கல் பண்டிகை திருநாள் அனைவருக்கும் சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் நல்ல ஆனந்தத்தையும் வழங்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சிடிஎன் தொலைக்காட்சி மூலமாக தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் எனவும் உழவர் திருநாள் எனவும் அறுவடை திருநாள் எனவும் கொண்டாடப்படுகிறது. சூரிய பகவானுக்கு மூன்று பானைகள் வைத்து பொங்கல் படையலிட்டு வழிபாடு செய்வது நமது இந்த திருநாள் அன்று நாம் செய்யக்கூடிய சம்பிரதாயங்களிலே ஒன்றாக இருக்கிறது. உத்தராயணம் தட்சிணாயணம் என்று இரண்டு காலங்கள், தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலம் தை முதல் தேதி ஆரம்பம் ஆகிறது. இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலம். சூரியன் உதிக்கின்ற கிழக்கு திசை, அதே நேரத்தில் வடக்கிலிருந்து அவர் உதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. சற்றே வடக்கிலிருந்து உதிப்பார். இந்த உத்தராயண காலம் பிறக்கக்கூடிய முதல் தை திருநாள், தமிழர் திருநாள், உழவர் திருநாள் என சூரிய பொங்கல் என எல்லோராலும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருநாளாக இருக்கிறது. நமது முன்னோர்கள் காலம், அரசர் காலம் தொன்று தொட்டு இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. அந்த நாட்களிலே இந்திர விழாவாக இது கொண்டாடப்பட்டது. பூலோகம் என்கின்ற நிலையிலே நமக்கு உணவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விவசாய தொழில், அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் சூரிய வழிபாட்டிற்குரிய நாளாகவும் பூலோகத்திலே கொண்டாடப்படுகிறது. இந்திர விழாவாக தேவலோகத்திலே கொண்டாடுவதாகவும் ஐதீகம் சொல்லப்படுகிறது. சூரியன் இந்திரன் உபேந்திரன் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு தலா ஒவ்வொரு பானையிலே பொங்கலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய இந்திர விழாவாக நமது முன்னோர்கள் அரசர் காலத்திலே கொண்டாடப்பட்டதாக குறிப்புகள் காணப்படுகிறது. மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய திருநாளாகவும் கர்நாடக மாநிலத்திலே சங்கராந்தி விழாவானது கொண்டாடப்படுகிறது. தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை திருநாள் என தமிழகத்திலே மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனுடைய அடிப்படை நோக்கமே உணவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விவசாய தொழில். சுழன்றும் ஏர் பின்னது உலகு, சாப்பாடு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆனாலுமே இந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த தொழிலானது நசிந்து கொண்டே வருகிறது. விவசாயி அவருடைய மகன் விவசாயம் செய்வது இல்லை. ஏனென்றால் விவசாயத்திலே பெரிய லாபம் இல்லை. அவர்கள் விவசாயம் செய்து உற்பத்தி செய்த பொருள்களுக்கு அவர்களால் விலை மதிப்பீடு செய்ய முடியவதில்லை. விவசாயம் முன்பு லாபகரமாக இருந்திருக்கலாம், இப்பொழுது விவசாயிகள் கடனாளியாக இருக்கிறார்கள். இப்படி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் விவசாயம் நடைபெற்று கொண்டுதான் வருகிறது. அந்த விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மண்ணை போற்றவும், மிக முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய மழை நீரை போற்றவும், காற்று மிக மிக அவசியம். இந்த பஞ்சபூதம் இல்லைன்னா ஒரு உயிர் ஜனிக்க முடியாது, எந்த ஒரு தாவரங்களுமே அதனுடைய சுழற்சியை சரியாக செய்ய முடியாது. ஐந்துமே தேவை. ஒரு மிதமான வெப்பம் தேவை. ஈத்தர் என்று சொல்லக்கூடிய ஆகாயம், அந்த
பிரணவ தத்துவம் தேவை. ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய அதிர்வுகள், ஈத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த செய்கை, இதன் காரணமாகத்தான் ஒரு விதை போட்டவுடன் அது முளைத்து ஒரு சிறிய செடியாகவோ மரமாகவோ ஒரு கொடியாகவோ வளருகின்றது. ஆகவே இந்த உணவை நமக்கு உற்பத்தி செய்து கொடுத்த விவசாய பெருமக்களுக்கும் இப்போ எங்கேயோ நாம் சாப்பிட்டாலும் அந்த உற்பத்தியை எத்தனையோ பேர் செய்ததன் மூலமாகத்தான் நம்மால் சாப்பிட முடிகிறது. அதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி உழவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய திருநாளாகவும், உழவுக்கு விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஆதாரமாகவும், இந்திரனுடைய அனுகிரகத்தினால் மழை பொழிவு ஏற்படுறதினால் இந்திர விழாவாகவும் இது கொண்டாடப்படுவதாக நமது முன்னோர்களுடைய குறிப்பு தெரிவிக்கின்றது. எந்த வகையிலாகவது நல்ல மழை பொழிந்து நாடு செழித்து மக்கள் அனைவரும் இயற்கை விவசாயத்தை மேலும் மேலும் வளர்த்து விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அதனுடைய இயல்பு தன்மையிலே காக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா மண் கெட்டு போச்சு, பல்வேறு வகையான ரசாயன கலப்பிலான உரங்கள் போட்டு போட்டு, ஐயா நம்மாழ்வார் அதை மிக தெளிவாக சொல்லுவார்கள், மண்புழுவே அழிந்து போகக்கூடிய நிலை. மாற்று விவசாயம் தெரியல, ஆனால் யானை கட்டி போர் அடித்தோம்னு நம்ம இலக்கியங்களில் படிக்கிறோம். இதெல்லாம் அந்த நாட்களில் நடந்தது. எப்படி இன்றைக்கு ஒரு சுழற்சி முறை வந்திருக்கிறது, ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய விவசாய முறைகளிலே. அது மேலும் மேலும் இயற்கை விவசாயமாக மாறி ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் போதிய அளவுக்கு நிரம்பி இருக்கிறது. போதும் போதும் என்ற அளவிற்கு மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. நீர் ஆதாரங்களை அழிக்காமல் நீர் ஆதாரங்களை பெருக்கி விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர் குறையாமல், நிலத்தடி நீர் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் பஞ்சபூதங்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன். அதேபோல் காற்று மாசு ஏற்படாமல் மனிதன் உயிர் வாழ்வதற்கும் எல்லா ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்கும் இந்த பிராணவாயு மிக மிக அவசியம். அப்படிப்பட்ட அந்த பிராணவாயுவை உற்பத்தி செய்யக்கூடிய தாவரங்களை, செடிகொடிகளை, மரங்களை அழிக்காமல் பெருக்கவும் அதை போற்றி வளர்க்கவும் இந்த திருநாளிலே நாம் அவைகளையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். உலகம் வெப்பமயம் ஆதல், வெப்பம் பெருகிக் கொண்டே இருக்கிறது, பனிக்கட்டிகள் உருகிறது, கடல் நீர் மட்டம் உயர்கிறது, சுனாமி போன்ற பேரலைகள் எல்லாம் ஏற்படுகிறது, இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அப்போ உலகம் மட்டும் வெப்பமயம் ஆகுதான், இந்த பூமி முழுவதும் குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடிய வெப்பமயம் ஆதல் அதற்கு மிக முக்கிய காரணமாக இந்த எலக்ட்ரானிக் பொருள்கள் எல்லாம் இருப்பதாகவும் நாம் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வெப்பத்தை குறைக்க தாவரங்களை பெருக்கினால் வெப்பங்கள் குறையும். தேவையில்லாத விளக்கு ஒளிகளை பயன்படுத்தாமல் இருந்தாலே இந்த வெப்பமானது சீராவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் ஆகாய தத்துவத்திலே ஓசோன் படலம் மாசு அடையாமலும் மேலும் மேலும் அது மாசு அடையாமல் ஆகாயம் அதனுடைய இயல்பு தன்மையான அந்த நிலையிலே அதனை பாதுகாத்து வைத்து கொண்டு இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளிலே பஞ்சபூதங்களுக்கும் நன்றி தெரிவித்து, ஏனென்றால் எத்துணை பண பலம் இருந்தாலும் உணவு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம காசை சாப்பிட முடியாது. ஆக உணவு உற்பத்தி செய்யக்கூடிய இந்த உழவு தொழிலை மதித்து உழவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விவசாயிகள், கால்நடைகள் இவைகளையெல்லாம் மதித்து போற்றி மிக முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்து இந்த தமிழர் திருநாள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக, சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என்பதனை ஒரு வேண்டுகோளாக வைத்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். Thank you.